நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அதிகாலையில 4 மணிக்கு கடலுக்கு தொழிலுக்கு போன நம்மளுடைய போட் இப்ப கரைக்கு வந்திருக்குது. இப்ப சரியா மணி பாத்தீங்கன்னா காலையில 7 மணி ஆகுது. இந்த டைம்ல தான் மார்க்கெட்ல கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிக்கும். சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மீன்கள் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போகணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கடல் அமைதியா இருந்தது. சோ அதனால தான் இன்னைக்கு நம்ம போட் எடுத்தோம். தூண்டில் தொழிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன மீன்கள் பிடிச்சு வந்திருக்காங்க அப்படின்றது எனக்குமே தெரியாது. கரெக்டா போட்டை நிறுத்தினதுக்கு அப்புறம் நம்ம மேல ஏறி என்னென்ன மீன்கள் பிடிச்சு வந்திருக்காங்க அப்படின்றத பாக்கலாம். எவ்வளவு மீன்கள் பிடிச்சு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அதுலயே அவங்க பிடிச்சு வந்ததுல பாதி மீன் அப்படியே உயிரோட அந்த பாக்ஸ்ல மேய வச்சு எடுத்துருந்துருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்குது. இப்ப அண்ணன் அதுல இருந்து ஒரு பாறை மீன் எடுத்து காட்டுறாரு பாருங்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அது உடம்புல இருக்கிற கலர் அவ்வளவு ஷைனிங்கா சூப்பரா இருக்குது. எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்றத பாருங்க. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாறை மீனா எறா பாறை, மஞ்ச பாறை, தேங்காய் பாறை என்ன வேணா சொல்லுவாங்க. மார்க்கெட்ல நம்ம வாங்குற தேங்காய் பாறை மீன் இதுதான். இப்ப அண்ணன் கையில பிடிச்சி வச்சிருக்கிற இந்த மீன் ஊலா மீன் இல்ல ஊலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. கருப்பு கிழங்கானு கூட சொல்லுவாங்க. வறுத்து சாப்பிட்டா அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இந்த ஊலா மீன்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊலா மீன் அப்படியே உயிரோட பெரிய முள்ளுல குத்தி நம்ம தூண்டில போட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய வஞ்சரம், கடல் வரால், பன்னி மீன் எல்லாம் பிடிக்கலாம். அவ்வளவுதான், புடிச்சு வந்த எல்லா மீன்களையும் கேன்ல எடுத்து வச்சுட்டு அண்ணன் மார்க்கெட் கிளம்பிட்டாரு. நீங்க பாத்துருப்பீங்க, அதுல நிறைய மீன்கள் உயிரோட இருந்தது. அப்படியே உயிரோட துடிக்க துடிக்க எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல போட போறோம். இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான உயிர் மீன்களை பார்த்ததும் மக்கள் எப்படி போட்டி போட்டு வாங்குறாங்க அப்படின்றத பாருங்க. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய இன்னொரு போட்டு வந்திருக்குது. அந்த போட்லயே வந்து ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்டான மீன்கள்லாம் புடிச்சு வந்திருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா தூண்டில் தொழிலுக்கு போற போட்டு தான். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மீன் வெள மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சங்ககாருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பன்னி மீன் இருக்குது, மட்டிமா இருக்குது, நாக்கடிச்சா இருக்குது. எல்லாமே நல்ல அருமையான மீன்கள், நல்ல டேஸ்டான மீன்கள். இந்த எல்லா மீன்களுமே தூண்டில தான் பிடிச்சிருக்காங்க. இந்த போட்டும் பாத்தீங்கன்னா அதிகாலையில 4 மணிக்கு போயிட்டு இப்ப 7 மணிக்கு கரைக்கு வந்திருக்குது. அண்ணன் அந்த மீன்கள் எல்லாம் எடுத்து காட்டுறாரு பாருங்க. எவ்வளவு கலர் கலரா, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இப்ப அண்ணன் கையில எடுத்து வச்சிருக்கிற இந்த மீன் பொருந்தலை இல்ல மட்டிவான்னு சொல்லுவாங்க. நல்ல டேஸ்டான மீன், நிறைய பேர் இந்த மீன்களை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மீன் ஒரு 4 கிலோ 5 கிலோ சைஸ்ல எல்லாம் பிடிச்சி வருவாங்க. இப்ப பாருங்க அண்ணன் வெள மீனை கையில எடுத்து வச்சிருக்காரு. எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. வெள மீனுமே வந்து சங்கரா அந்த மீன்கள் எல்லாம் வந்து எவ்வளவு எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி வெள மீனுமே நல்ல ரேட்டுக்கு விற்கக்கூடிய ஒரு மீன் தான். இப்ப பாருங்க அது கூட சேர்த்து ஒரு நல்ல சைஸான கடல் விரால் ஒன்று கிடைச்சிருக்குது. ஆத்துல எப்படி வந்து விரால் மீன் இருக்குமோ அதே மாதிரி கடல்ல உள்ள விரால் மீன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். கிலோ பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபா, 450 ரூபா இல்ல 500 ரூபா அந்த ரேஞ்சில அந்த சீசனை பொறுத்து கிடைக்கும். அது வாயில அந்த தூண்டில் முள்ளு அப்படியே இருக்குது பாருங்க. தூண்டில தான் பிடிச்சிருக்காங்க, அப்படியே தூண்டில வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப இந்த மீன்களும் மொத்தமா மார்க்கெட்டுக்கு தான் போகுது. நீங்களும் எங்க கூட மார்க்கெட்டுக்கு வந்து அந்த பரபரப்பான சூழ்நிலையில நம்ம எப்படி அந்த மார்க்கெட்ல அந்த மீன்களை விற்கிறோம் அப்படின்றத பாருங்க. மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மார்க்கெட் நல்லா ரஷ்ஷா இருக்குது. கண்டிப்பா நம்ம கொண்டு வந்த மீன்கள் எல்லாமே சீக்கிரமாவே சேல்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம எங்கேருந்தோ வாங்கிட்டு வரல, நம்மளே கைப்பட புடிச்சு வந்த மீன்கள் எல்லாமே. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய மீன்கள் உயிரோட இருக்குது. வாங்குறவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நம்ம போட்ல இருந்து போய் டைரக்டா மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வரோம். நம்ம வேற எங்கேயும் போயிட்டு விக்கல, இல்ல வேற எங்கேயோ வாங்கல, ஐஸ் வைக்கல, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. எப்படி துடிச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோல பார்க்கும் போதே நம்மளும் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் இப்படி உயிரோட வாங்கிட்டு போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வரும். இந்த மீன்கள் எல்லாமே பாக்குறதுக்கு மட்டும் சூப்பரா இல்ல, நம்ம தூண்டில பிடிக்கிற எல்லா மீன்களுமே அருமையான டேஸ்டான மீன்கள். நம்ம கிட்ட வர்ற மீன்கள் எல்லாமே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். தேங்காய் பாறை, உருட்டாம்பாறை, முண்டகண்டி பாறை, கார்வா மீன், பன்னி மீன், வெள மீன் எல்லாமே அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம இங்க விக்கிற மீன்கள் எல்லாமே அன்னன்னைக்கு புடிச்சிட்டு வந்து அன்னன்னைக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை மக்களுக்கு கொடுக்குறோம். அதனால எல்லா மீன்களுமே அற்புதமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
நம்ம கிட்ட மீன் வாங்கிட்டு போறவங்க எல்லாரோட கவர்லயே அந்த மீன் படப்படன்னு துடிச்சிட்டே இருக்குது. அந்த சார்லாம் பாருங்க, கவர் அப்படியே கையை வச்சு பொத்தி கொண்டு போறாரு, ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துட்டே இருக்குது. சோ மீன் வாங்க வர கஸ்டமர் எல்லாருக்கும் இது ஒரு ஜாலியான அனுபவமா இருக்கும். மார்க்கெட் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். கரெக்டாக இது ஸ்கூல் டைமு, ஸோ பேரண்ட்ஸ்லாம் போயிட்டு குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப வரும்போது வீட்டுக்கு மீன்கள் வாங்கிட்டு போவாங்க. நம்ம அண்ணனை பாருங்கள் எத்தனை பேர் ரவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க, உள்ளே போய் நம்ம அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நம்ம எடுத்து போடுற மீன்கள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் ஆக ஆக அப்படி கேன்லேருந்து மற்ற மீன்கள் எடுத்து போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா வாங்க வர்ற மக்கள் வந்து மீனை பார்த்ததும் டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி உயிர் மீன்களை பார்த்ததும் யோசிக்கவே தேவையில்லை, உடனே வாங்கிட்டு போகலாம். மற்ற மீன்கள்லாம் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இது மாதிரி உயிர் மீன்கள் உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா யோசிக்காமல் உடனே வாங்குங்க. ஏன்னா லைஃப்பில் ஒரு டைமாவது அந்த உயிர் மீன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான அந்த மீன் சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது எல்லாருமே உணர்ந்தே ஆகணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அதனால தான் சொல்கிறோம். ஸோ அதுக்கு பக்கத்திலே தான் நம்மளோட ரெண்டாவது போட்டில் வந்த மீன்களையும் நம்ம அண்ணன் கடை போட்டிருக்காரு பாருங்க. இதுவுமே வந்துட்டு நல்ல அருமையான மீன்கள் எல்லாமே, முண்டகண்ணி பாறை, எறாப்பாறை அதுவும் இருக்குது. அது மாதிரி வெள மீன் இருக்குது, கடல் விரால் இருக்குது. இந்த கடல் விரால் எப்படியும் 1.5 முக்கால்லேருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கும். அந்த கடல் விரால்லாம் அதுக்குன்னு தனியான கஸ்டமர் இருப்பாங்க, அதை பார்த்த உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கோம், இன்னொரு பக்கம் அண்ணன் ஒரு ஒரு கூறாக வித்துட்டு இருக்காரு. அந்த உருட்டாம் பாறை ஒரு கூறு 200 ரூபா, தேங்காய் பாறை சைஸை பொறுத்து 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறோம். மோஸ்ட்லி நம்ம பிடிச்சி வந்த எல்லா மீன்களையும் வித்து முடிச்சாச்சு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு ஒரு கூறு இருக்குது. நாக்கச்சா ஒரு கூறு, உருட்டாம்பாறை, எறாப்பாறை, ஊலா மீன் எல்லாம் ஒரு ஒரு கூறு இருக்குது. இது மட்டும் வித்து முடிச்சு அப்படியே வீட்டு கிளம்ப வேண்டியதா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மதியம் தொழிலுக்கு போவோம். அப்ப பிடிக்கிற மீன்கள் எல்லாத்தையும் ஈவினிங் மார்க்கெட்ல கொண்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா விற்போம். ஒரு நாளைக்கு 2 டைம் தொழிலுக்கு போகிறோம். நம்ம பிடிச்சி வர மீன்கள் எல்லாத்தையும் அப்பயே முழுசாக விற்று முடிச்சிடுறோம். எந்த ஸ்டாக்குமே நம்ம வைக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்மளால் எப்பயுமே ரெகுலராக அந்த ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கொடுக்க முடியுது. நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கூறு மினிமம் 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுக்கு குறைஞ்சி நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்னா போட்டில் பார்த்துருப்பீங்க, 4 பேர் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த போட்டு டீசல் காசு போக வந்து 4 பேருக்கு பங்கு பிரிக்கணும்னா ஏதாவது கொஞ்சம் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் 50 ரூபா 100 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சின்ன மீன்களும் நம்ம விற்கல. நம்ம அவ்வளோ உயிர் மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும் போது தாராளமாக 200 ரூபா 300 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதான், லாஸ்ட்டாக இருந்த ஒரு கூரையும் வித்து முடிச்சாச்சு. அண்ணன் கடையை காலி பண்ணி கிளம்பிட்டாரு. கண்டிப்பாக இன்றைக்கி நம்மகிட்ட மீன் வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்கள் தான் கொடுத்துருக்குறோம். சப்போஸ் நம்மகிட்ட மீன் வாங்கிட்டு போனவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்மகிட்ட வாங்கின மீனை தான் வந்து அக்கா ஆயிராங்க. இந்த மீன்லாம் பார்க்குறதுக்கு சின்ன மீன் மாதிரி தெரியும், ஆனால் சூப்பராக கட் பண்ணோம் அப்படின்னா 3 பீஸாக போடலாம். அக்கா எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். தலை, நடு பீஸு, வால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பீஸ் போடலாம். ஒரு 6-7 மீன் வாங்கினாலே ஒரு குடும்பம் தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி தேங்காய் பாறை குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முள்ளு சென்டர் முள்ளு மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் சாப்பிடலாம். நல்ல ஒரு சத்தான மீன், நல்ல ஒரு டேஸ்டான மீன்.
ஒவ்வொரு துண்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்கும், சூடா இருக்கும், புது மீன் பாக்குறதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்படி ரத்தம் சொட்ட சொட்ட இருக்குன்றத பாருங்க. சோ நண்பர்களே, நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைச்சா மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம தென்களுக்கு மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.